வணக்கம். காலம் நேரம் கருதி இந்த வீடியோ உங்கள்கிட்ட போடுறேன். வேற ஒன்றும் இல்லை, கொஞ்ச நாளாகவே பார்த்திங்கன்னா நம்ம திருநெல்வேலி, தூத்துக்குடி, நம்ம தென்காசி, இப்போது நம்ம தாய் மாவட்டம் திருநெல்வேலி தூத்துக்குடி எல்லாமே எடுத்துக்கிட்டிங்கன்னா வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு அந்த மாவட்டத்தில் இருக்கிற எல்லாரையும் பார்த்தா அவங்க எப்படி நினைக்கிறாங்கன்னா, என்னடா அந்த மாவட்டத்துக்காரங்க ரொம்ப கோபக்காரங்க, ஒரு ஜாதிய சண்டை போடுறாங்க, ஒரு புரிதல் இல்லாதவங்கிற ஒரு தப்பான கண்ணோட்டத்தை ரொம்ப நாளாகவே இதை வந்து வெளி மாவட்டத்தில் உள்ளவங்களும் சரி நிறைய பேர் தவறாக அதை பதிவிட்டு வராங்க. அந்த பார்வையில் தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதில் என்ன இருக்குன்னா, சூழல் அப்படிங்கிற ஒரு விஷயம் மிக பெருசாக அங்கே இருக்குது, அது நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. இதை இந்த நேரத்தில் நான் உங்கள்கிட்ட எதுக்கு இதை நான் கலந்துக்கிறேன்னா, கம்யூனிட்டி பார்ட்டி அப்படிங்கிற நம்ம பணங்காட்டு பட சமுதாய கட்சியாக வர வந்துக்கிட்டு இருக்கிறனால இதை நான் உங்கள்கிட்ட தெளிவாக சொல்லணுங்கிற இடத்துல நான் கடமைப்பட்டிருக்கேன். பொதுவாக பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி ஆகட்டும், தூத்துக்குடி ஆகட்டும், எங்களுடைய மற்ற ஒரு 5 மாவட்டம் ஆகட்டும், அங்குள்ள மக்கள்கிட்ட பழகி பார்த்தீங்கன்னா ரொம்ப அன்பாகவும் பண்பாகவும் ஒரு அழகான ஒரு நட்பு அங்கே இருக்கும். ஆனால் ரொம்ப தவறாகவே சித்தரிச்சுட்டு வராங்க வெளியில். இவங்க மோசமானவங்க, ஒரு ஜாதி வெறி பிடிச்சவங்க அப்படிங்கிற ஒரு பார்வை இருந்துக்கிட்டே இருக்குது. அது வந்து ஒரு ரொம்ப நாளாக இருந்துக்கிட்டு இருக்குது. அங்கே வாழ்ந்தவங்களுக்கு தெரியும், அங்கே உள்ள நட்புகள், அங்களுடைய நண்பர்கள் அவங்களை எப்படி பழகுவாங்க என்னங்கிறது தெரியும். இப்போ இதை எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்போ எல்லாரும் ஒரே மனிதர்களாக பார்க்கப்படணும்னு சொல்லி இதை விமர்சனம் பண்ணால் கண்டிப்பாக இது நியாயமானது. அதை யார் சொல்லணும்னா, உலகம் ஃபுல்லாக இருக்கிற மனிதர்கள் எல்லாம் ஒன்றா இருக்கணும், ஒரே மனிதர்கள் இனம் நினைச்சி சொன்னால் இது ஒரு நியாயமாக ஏற்றுக்கொள்ளக்கூடியது. ஆனால் இதுலேயும் என்ன நடக்குன்னா, ஒரு அரசியல் வச்சுக்கிட்டு இந்த விமர்சனங்களை வைக்கச்சல நாங்கள் அதுக்கு பதில் சொல்லி தான் ஆக வேண்டிய இடத்துல வந்துட்டோம். எப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ தமிழகத்தை எடுத்துக்கிட்டால் இப்போ புதுசாக ஒரு அரசியல் வருது. என்னென்னு சொன்னால், முன்னாடி இவ்வளோ பெருசாக இருக்காது, இப்போ குறிப்பிட்டு இந்த ஜாதிய கட்சிகளை குறிவைத்து பேசுகிற விமர்சனங்கள் வந்து ரொம்ப கடினமாக வந்துக்கிட்டே இருக்குது. அதுலேயும் அரசியல் இருக்கிறதுனால தான் இதை நானும் இதை பதிவிட விரும்புகிறேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தமிழினம் தமிழர் என்ற ஒரு விஷயத்துக்குள்ளே கொண்டு வந்து, என்ன நீங்கள் ஜாதியாக முட்டாளாக மோதிக்கிட்டு இருக்கீங்க வச்சுக்கிட்டு இருக்கீங்க, நம்மளாம் ஒன்றா இணையணும், ஒன்றா இனமாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. அது வந்து ஒரு நியாயமான விஷயமா இருந்தால் அது உண்மையில் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஆனால் அதில் உண்ட ஒரு அரசியல், பெரிய அரசியல் இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தமிழ் இனங்கிறது நம்ம பக்கத்து நாடான நம்மளுடைய தொப்புள் கொடி உறவு இலங்கையை வச்சு தான் ஆரம்பிக்கு. அங்கே இலங்கையில் இருக்கிற அந்த தமிழர்கள் மீது உள்ள பற்றும், நம்ம தமிழர் பற்றும், இதை விமர்சனம் என்ற ஜாதிகளை விமர்சனம் என்ற மக்களுக்கு எப்படி இருக்கோ அதை விட ஒரு பங்கு மேலேயே எனக்கும் உண்டு, எல்லாருக்கும் உண்டு அந்த தமிழ் உணர்வு. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா அவங்க அந்த இலங்கை அரசியலை எடுத்து கொண்டு வந்து இங்கே நம்ம தமிழகத்தில் பூட்டி, இப்போ அங்கே இறந்தது அதைத்தான் நான் அவங்கள்ட்ட சொல்ல வர்றது என்னன்னா, அந்த சூழல் அங்கு தமிழர்கள் சிங்களர்கள் என்ற இரண்டு சூழல் இருக்கிற போய், அங்கே ஒரு கல்லூரி மாணவராக இருந்தவர் தான், அவரும் அறியாமையே இல்லை, கல்லூரி மாணவராக இருக்கிற சொல்லியே அண்ணன் பிரபாகரன் அவர்கள் போர்க்களத்தில் இறங்கி, அதனுடைய வரலாறு நீண்ட வரலாறு எல்லாருக்குமே தெரியும். அந்த ஒரு பெரிய மிகப்பெரிய தியாகமான விஷயங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அப்போ அதை வச்சு அந்த இனம்ங்கிற ஒரு அடிப்படையில் இங்கே வரச்சல, இங்கேயும் சில சூழல்கள் இருக்கு, அதை அவங்க சொல்றவங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கிடணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா,
சூழல் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை மக்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டா அதில் எல்லா விடைகளும் அங்கேயே அடங்கியிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ள தமிழரா நம்ம ஒன்றா இணைஞ்சி வாழ்ந்தாலும் அங்கே ஏற்கனவே ஒன்றா இருந்து பிரிஞ்சு போனவங்க இல்லை, பிரிஞ்சு பிரிஞ்சு தொழில் ரீதியாக பிரிஞ்சு பிரிஞ்சு வாழ்கின்ற சமுதாயங்கள் ஜாதிகள்ங்கிறது ஆண்டாண்டு காலமாக இருக்கு, இன்னைக்கு இல்லை. அது தென் தமிழகத்தில் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கு. அந்த இடத்துல தான் என்ன நடக்குச்சுன்னா எல்லோரும் நட்பாக பழகினாலும் சில விஷயங்கள் ஒரு பிரச்சனைகள் ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் தவிர்க்க முடியாத சில பிரச்சனைகள் வரச்சில அங்கேயும் ஒரு சமுதாய கட்சி சமுதாய தலைவர்கள் இங்கேயும் சமுதாய கட்சி சமுதாய தலைவர்கள்னு பயணிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. இதில் இந்த தமிழ் சொல்லி இந்த ஜாதிய குற்றம் சாட்டி இந்த ஜாதிய கொச்சைப்படுத்துகிற விஷயமா இவங்க நடந்துகிட்டு இருக்கிற விஷயம் என்னன்னா, திருநெல்வேலியை பொறுத்த மட்டில், தூத்துக்குடி திருநெல்வேலியை பொறுத்த மட்டில், அங்கே பல ஜாதிகள் சமுதாயங்கள் இருந்தாலும் அங்கு உண்மையிலே அந்த சமுதாயத்துக்காக எங்க பக்கமா இருக்கட்டும் நம்ம எல்லாரும் எல்லா சமுதாயம் எல்லா ஜாதி சங்களுக்கும் மிகப்பெரிய கஷ்டமான வாழ்க்கை இருக்கு. அவங்க யாரும் தனக்காக வாழலை, இது மாட்டு சமுதாயத்துக்கும் பொருந்தும் எல்லாருக்கும் பொருந்தும். அவங்களும் பல வழக்குகளை எடுத்து அவங்க சமுதாயத்துக்காக பிரச்சனைகளை சம்பாதிச்சு வழக்கு பயங்கர பிரச்சனைகளை சிறைவாசம் சொல்லி அந்த களத்திலே தான் நிற்கிறாங்க. அதுதான் எங்களுக்குள்ள விஷயமே. இதில் என்னன்னா இதெல்லாம் கொச்சைப்படுத்துகிற மாதிரி, அதாவது இது சரியா தவறாங்கிற விவாதத்துக்கு இல்லாமல் அந்த தமிழங்கிற உணர்வு எல்லாருக்குமே இருக்கு, ஆனால் சூழலுங்கிறது அங்கே மாறுது. எங்கே சிங்களன் தமிழன்கிற உணர்வு அங்கே எப்படி பிரச்சனை இருந்தது, தமிழர்கள்லாம் ஒன்றா இருந்தாங்களோ, ஆனால் அங்கே தமிழர்களாக மொத்தமாக வாழ்கிற இடத்துல இங்கே சமுதாயங்கிற பிரிவு தவிர்க்க முடியாத ஒன்றா வந்துகிட்டு இருக்கு. அது யாரோ படிப்பறிவு இல்லாமையோ புரிதல் இல்லாமையோ யாரும் இல்லை. இதை வெளியிலேருந்து பார்க்குறவங்க அந்த மாவட்டத்துக்காரங்க முட்டாள்தனமாக சண்டை போட்டுக்கிறாங்க பிரச்சனையில் இருக்காங்க அப்படின்னு நினைக்காதங்க. எல்லாருமே கல்லூரி அதிகமாக இருக்கிற சவுத் இந்தியன் எக்ஸ்போர்டே திருநெல்வேலி தான். அங்கே எல்லாருக்கும் நல்ல கல்வி கிடைச்சிக்கிட்டு இருக்கு. ஆனால் சூழலுங்கிற ஒரு விஷயத்தை தவிர்க்கவே முடியாது, அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இதை உள்ள ஒரு சிறு வட்டத்துக்குள்ள தமிழகம் மட்டும் மட்டும் நினைச்சிங்கன்னா அங்கே என்ன சொல்கிறாங்க, எல்லாரும் ஒன்றா இருக்கணும், எல்லாம் ஒன்றா, அது வந்து யாரும் இருக்கக்கூடாதுங்கிறது யாருக்கும் ஆசை இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த உரசல் அந்த சூழல் எங்கே வருதுன்னா, இப்போ நம்ம இந்திய நாடை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியா எல்லாருக்கிட்டையும் பிரச்சனை இல்லை. ஆப்கானிஸ்தானாக இருக்கட்டும், அரபு நாடாக இருக்கட்டும், எல்லாருக்கிட்டையும் எல்லா பிரச்சனையும் இல்லை. பக்கத்து நாடுகள் நம்மளை அண்டை நாடுகளான பாகிஸ்தான் சீனா இந்த மாதிரி நாடுகள் கூட தான் பிரச்சனை இருக்கு. ஏன், பார்டர் அங்கே சூழல் உருவாகுது. அதே மாதிரி உள்ளுக்குள்ள வந்தீங்கன்னா இந்த தமிழ்நாடை ஒட்டி இருக்கிற கர்நாடகா கேரளா இங்க பிரச்சனை அவங்களுக்கும் நம்மளுக்கும். இங்க என்ன சூழல், அங்க தமிழராகவும் மாற்று மாநிலத்தினராகவும் பாக்குறாங்க. ஏன், நம்மளுக்கும் ஜார்க்கண்ட்காரங்களுக்கும் உத்தரப்பிரதேசக்காரங்களுக்கும் நம்மளுக்கு ஏன் பிரச்சனை இல்லை, பக்கத்துல பக்கத்தில் இருக்கிற ஒரே சூழலுங்கிற ஒரு விஷயத்தினாலதான் அங்க பிரச்சனையே வருது. அந்த சூழலை வந்து தவிர்க்க முடியாமல் இருக்கு. ரெண்டாவது இந்த இனம்ங்கிறது, தமிழ் இனம்ங்கிறது, இப்போ நீங்கள் அந்த தமிழ் இன அரசியல்ங்கிற கொண்டு வர்றவங்களுக்கு ரெண்டு அடையாளம், ஒன்று இந்தியன் இன்னொன்று தமிழன். ஜாதிங்கிற எங்களை மாதிரி இருக்க ஜாதிங்கிறவங்களுக்கு மூணு அடையாளம், இந்தியன் தமிழன் ஜாதி அமைப்பாக இருப்போம். இப்போ இதில் என்னன்னா நீங்கள் ஒரு நல்ல வழிகாட்டுதல் மடியில் வந்தீங்கன்னா அதை வந்து எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும், அதை விமர்சனம் இல்லை. ஆனால் அந்த விமர்சனங்கள் ஒரு கடினமாக போயிட்டு இருக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கேருந்துடா வந்துச்சு உங்கள் ஜாதி அப்படி இப்படின்னு கேட்குற ஒரு தரக்குறைவான வார்த்தைகளாக வந்து இன்னைக்கு எந்த ஜாதி அமைப்புகளாக இருக்கட்டும் யாராக ஆகட்டும் அவர்களுக்காக வாழலை. ஒரு காரை வாங்கி பயணிச்சா கூட அவங்களுடைய பாதுகாப்பு சம்மந்தப்பட்டது அவங்க போக்குவரத்துக்காக தான் பயன்படுத்துகிறாங்க. இதே இது இலங்கையில் போய் அந்த தமிழருக்காக வாழ்ந்துட்டு வர அந்த வாழ்ந்த போராளிகள் இன்னைக்கு கஷ்டப்பட்டு தான் இருக்கிறாங்களுக்கு நல்லா இல்லை, ஆனால் அங்கே போயிட்டு வந்த எல்லா தலைவர்களும் நல்லா தான் இருக்காங்க. அதனால இந்த சமுதாய கட்சிகள்ங்கிறது ஏதோ புரிதல் இல்லாமலேயோ ஒரு படிப்பறிவு இல்லாமலேயோ பயணிக்கிற சமுதாய மக்கள் எந்த சமுதாயமாக இருக்கட்டும் எல்லாரையும் நான் பொதுவாக சொல்கிறேன், எங்கள் சமுதாயங்கள் நாங்கள் வந்து நீங்கள் எப்போவுமே ஒரு விஷயத்தை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, பக்கத்தில் இருக்கிற நாட்டில் உள்ள தமிழர்களை வீரமாகவோ நம்மளை எப்போவுமே தரந்தாழ்த்தியே நீங்கள் பார்த்துட்டு வரீங்க. நாங்கள் ஒரு விஷயம் சொல்கிறோம், இன்றைக்கும்
தென்னகத்தில் வாழ்கின்ற தமிழர்கள் ஜாதியாக பிரிந்திருந்தாலும் வீரத்தோடு களையாடிக்கிட்டு இருக்கிறோம், அதுதான் உண்மை. அதில் எது நியாயம் தப்புங்கிறது தெரியல. எல்லாருமே சரிக்கு சமமாக வீரத்தோடு தான் இந்த களத்தில் நின்றுட்டு இருக்காங்களே ஒழிஞ்சு இன்னும் களத்தில் தான் இருக்கும். ஆனால் அதில் எந்த அரசியலும் இல்லை. ஏதோ ஒரு வகையில் அவங்கவுங்க சமுதாயத்துக்காக தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்களே, எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு கேள்வி வருது, திருநெல்வேலியில் ஏதாவது ஒரு விஷயங்கள் நடந்து நல்லதோ கெட்டதோ நடந்தால் உடனே ஜாதி ஜாதின்னு சொல்லி தூக்கி பிடிச்சி வாரீங்கன்னு சொல்லி கேட்குறீங்க. அதுவும் புரியுது இல்லாமல் தான் ஒரு விஷயமா போயிட்டு இருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த இப்போ சமீபத்தில் நடந்த சாத்தாங்குளம் மேட்டராகட்டும், அந்த வனக்காவலர்களால் பாதிக்கப்பட்ட ஒரு விவசாயி ஆகட்டும், இரண்டு பேர் மரணமும் ஒன்றாக தான் நாங்கள் பார்க்குறோம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருத்தர் ஒருத்தர் சேர்ந்த சமுதாயத்தை சேர்ந்தவர் இறக்கும் போதோ பிரச்சனையில் வரும்போதோ அவர்களுக்கு போய் நம்ம போகிற உரிமை நமது சமுதாயத்தை சேர்ந்தவனாக இருந்தால் தன்னாக்கில் அது நம்மளுக்கு கிடைச்சிருது. இன்னொரு சமுதாயத்தை இருந்தால் கூட அவங்களுக்கும் நியாயமான விஷயங்கள் நடக்கணும்னு தான் ஆசைப்படுறோம். ஆனால் அதில் வந்து ஜாதி குறுக்கிடுறதுனால அங்கே போக முடியல, அந்த சூழலை வந்து மாற்றவே முடியல. எப்படி ஒரு கர்நாடக பாடலில் இருக்கிற நம்மளுக்கு அவங்களுக்கு ஒரு உரசல் இருக்கோ, கேரளாவில் நம்மளுக்கு அவங்களுக்கு இருக்கிற உரசல் இருக்கோ, அது அவ்வளோ பெரிய இது விஷயம். வணக்கம். காலம் நேரம் கருதி இந்த வீடியோ உங்கள்கிட்ட போடுறேன். வேற ஒன்றும் இல்லை, கொஞ்ச நாளாகவே பார்த்திங்கன்னா நம்ம திருநெல்வேலி தூத்துக்குடி நம்ம தென்காசி இப்போது நம்ம தாய் மாவட்டம் திருநெல்வேலி தூத்துக்குடி எல்லாமே எடுத்துக்கிட்டிங்கன்னா வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு அந்த மாவட்டத்தில் இருக்கிற எல்லாரையும் பார்த்தா அவங்க எப்படி நினைக்கிறாங்கன்னா, என்னடா அந்த மாவட்டத்துக்காரங்க ரொம்ப கோபக்காரங்க, ஒரு ஜாதிய சண்டை போடுறாங்க, ஒரு புரிதல் இல்லாதவங்கிற ஒரு தப்பான கண்ணோட்டத்தை ரொம்ப நாளாகவே இதை வந்து வெளி மாவட்டத்தில் உள்ளவங்களும் சரி நிறைய பேர் தவறாக அதை பதிவிட்டுட்டும் வராங்க, அந்த பார்வையிலும் தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதில் என்ன இருக்குன்னா சூழல் அப்படிங்கிற ஒரு விஷயம் மிக பெருசாக அங்கே இருக்குது, அது நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. இதை இந்த நேரத்தில் நான் உங்கள்கிட்ட எதுக்கு இதை நான் கலந்துக்கிறேன்னா, கம்யூனிட்டி பார்ட்டி அப்படிங்கிற நம்ம பணங்காட்டு பட சமுதாய கட்சியாக வர வந்துக்கிட்டு இருக்கிறனால இதை நான் உங்கள்கிட்ட தெளிவாக சொல்லணுங்கிற இடத்துல நான் கடமைப்பட்டிருக்கேன். பொதுவாக பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி ஆகட்டும் தூத்துக்குடி ஆகட்டும் எங்களுடைய மற்ற ஒரு 5 மாவட்டம் ஆகட்டும் அங்குள்ள மக்கள்கிட்ட பழகி பார்த்தீங்கன்னா ரொம்ப அன்பாகவும் பண்பாகவும் ஒரு அழகான ஒரு நட்பு அங்கே இருக்கும். ஆனால் ரொம்ப தவறாகவே சித்தரிச்சுட்டு வராங்க வெளியில். இவங்க மோசமானவங்க, ஒரு ஜாதி வெறி பிடிச்சவங்க அப்படிங்கிற ஒரு பார்வை இருந்துக்கிட்டே இருக்குது. அது வந்து ஒரு ரொம்ப நாளாகவே இருந்துக்கிட்டு இருக்குது. அங்கே வாழ்ந்தவங்களுக்கு தெரியும் அங்கே உள்ள நட்புகள், அவங்களுடைய நண்பர்கள் அவங்களை எப்படி பழகுவாங்க என்னங்கிறது தெரியும். இப்போ இதை எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்போ எல்லாரும் ஒரே மனிதர்களாக பார்க்கப்படணும்னு சொல்லி இதை விமர்சனம் பண்ணால் கண்டிப்பாக இது நியாயமானது. அதை யார் சொல்லணும்னா, உலகம் ஃபுல்லாக இருக்கிற மனிதர்கள் எல்லாம் ஒன்றா இருக்கணும், ஒரே மனிதர்கள் இனம் நினச்சி சொன்னால் இது ஒரு நியாயமாக ஏற்றுக்கொள்ளக்கூடியது. ஆனால் இதுலேயும் என்ன நடக்குன்னா, ஒரு அரசியல் வச்சுக்கிட்டு இந்த விமர்சனங்களை வைக்கச்சல நாங்கள் அதுக்கு பதில் சொல்லி தான் ஆக வேண்டிய இடத்துல வந்துட்டோம். எப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ தமிழகத்தை எடுத்துக்கிட்டா இப்போ புதுசாக ஒரு அரசியல் வருது. என்னென்னு சொன்னால், முன்னாடி இவ்வளோ பெருசாக இருக்காது, இப்போ குறிப்பிட்டு இந்த ஜாதிய கட்சிகளை குறிவைத்து பேசுகிற விமர்சனங்கள் வந்து ரொம்ப கடினமாக வந்துக்கிட்டே இருக்குது. அதுலேயும் அரசியல் இருக்கிறதுனால தான் இதை நானும் இதை பதிவிட விரும்புகிறேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தமிழினம் தமிழர் என்ற ஒரு விஷயத்துக்குள்ளே கொண்டு வந்து என்ன நீங்கள் ஜாதியாக முட்டாளாக மோதிக்கிட்டு இருக்கீங்க வச்சுக்கிட்டு இருக்கீங்க, நம்மளாம் ஒன்றா இணையணும் ஒன்றா இனமாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. அது வந்து ஒரு நியாயமான விஷயமாக இருந்தால் அது உண்மையில் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஆனால் அதில் உண்ட ஒரு அரசியல், பெரிய அரசியல் இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தமிழ் இனங்கிறது நம்ம
பக்கத்து நாடான நம்மளுடைய தொப்புள் கொடி உறவு இலங்கையை வச்சு தான் ஆரம்பிக்கு. அங்கே இலங்கையில் இருக்கிற அந்த தமிழர்கள் மீது உள்ள பற்றும் நம்ம தமிழர் பற்றும் இதை விமர்சனம் பண்ணுற ஜாதிகளை விமர்சனம் பண்ணுற மக்களுக்கு எப்படி இருக்கோ அதை விட ஒரு பங்கு மேலேயே எனக்கும் உண்டு எல்லாருக்கும் உண்டு அந்த தமிழ் உணர்வு. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை.